டே போண்டா, அங்கேடா பண்ணிட்டுக்கிற பசங்க கீழே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க, சீக்கிரம் வாடா. வரலடா. எது? நீங்கள் போயிட்டு வாங்க, கிளம்புடா. எனக்கு வேறு என்ன பிரச்சனை? டேய், உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? வாடா போண்டா, போகலாம். ஏண்டா இருக்கிற, என்னாச்சு? ஒன்றும் இல்லை விடுறா. என்னாச்சு? இவன் ஒருத்த டே அப்புறம் கேட்டே இருக்கிற, நீ பாட்டு காண்டே இருக்கிற, என்னன்னு சொல்லு. என் ஆள் இருக்கால, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண காலேஜ் போயிருந்தேன். சரி, அப்புறம் என்ன சொன்னா? அவ சிரிச்சாடா. சிரிச்சாளா? போண்டா சூப்பர்டா, கமிட் ஆகிட்ட. ஃப்ரெண்டும் சிரிச்சாடா. ஃப்ரெண்டு சிரிச்சாளா? ம். என் மூஞ்சி பார்த்து சிரிச்சாடா. மூஞ்சி பார்த்து சிரிச்சாளா? என் மூஞ்சி பார்த்தா சிரிப்பாவடா இருக்கு. நான் அழகாக கலர்னா நான் எல்லாம் பண்ணுவேன். நான் பிறக்கும் போதே இதே மூஞ்சோடு இதே கலரோடு தாண்டா. காலேஜ்லாம் நான் ஒரு மாதிரி அருவறுப்பாக பார்க்குறேங்க. இப்போலாம் கண்ணாடியே பார்க்குறது இல்லைடா. எனக்கே தெரியுது. இல்லை கேட்குறேன், நான் அவ்வளோ கேவலமாக இருக்கேன். டேய், அப்படிலாம் இல்லைடா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன அப்படி பார்த்தா பழகிறோம். விடுறா, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்களும் என்ன ஒரு ஃபன் மீட்டரியல் தாண்டா பார்க்குறீங்க. உங்களுக்கு போர் அடித்தா என் உடம்பு சைஸ் வச்சு ஓட்டுவீங்க. அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சிங்களா? யாராவது ஒருத்தன் இதே மாதிரி ஒரு பொண்ணோட உடம்பு சைஸை பற்றி பேசுனா சும்மா விட்டுருப்பாங்களா? என் அப்பா அம்மா தான் நான் ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க கூட பொய் சொல்கிறாங்களோன்னு தோணுது. இப்போல்லாம் மூஞ்சி நல்லா இருந்தால் தான் மூஞ்சி கொடுத்தே பேசுகிறேன். டேய் விட்டுரா, அதாவத இதெல்லாம் ஒரு மேட்ரா, பார்த்துக்கலாம், விடு. டே போண்டா சொல்கிறா, அவனை ஏன்டா கூப்பிட்ற? இல்லை, என் ஆளை பார்க்க போகிறேன், அவனை கொஞ்சம் என் கூட வர சொல்லு. இரு, நான் வரேன். இல்லைடா, அவன் என் கூட நின்னா தான் நான் கொஞ்சம் அழகாக தெரிவேன். அவனை வர சொல்லு. இப்போ இருக்கிற சொசைட்டியில் பெரியவங்க சின்னவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்குற காலம் போய் இப்போ அழகாக இருக்கிறவன் அழகாக இல்லாதவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்போவுமே அழகாக தெரிகிறது நம்ம பெற்றவங்களோட கண்களுக்கு மட்டும்தான். முடிஞ்சளவு நம்ம வாழ்க்கையை அவங்களுக்கு அழகாக. நன்றி.